நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது அரசு பணிக்கு அரசாணை எண் 115 139 மூலம் தனியார் நிறுவனங்களின் மூலம் பணியமர்த்த அரசு நடவடிக்கை எடுப்பதாக அரசு உரிய சங்கங்களானது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவுட்சோரிங் முறை மூலம் இந்த பணியானது நிறைவேற்ற போகிறாங்க. இந்த அவுட்சோரிங் முறைக்கு கடுமையான எதிர்ப்பு என்பது தான் இன்றைய நம்மளுடைய வீடியோவினுடைய தலைப்பு. ஸோ இந்த அவுட்சோரிங் மெத்தடுனா என்ன, அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இந்த அவுட்சோரிங் மெத்தடை பயன்படுத்தி பணியமர்த்த போகிறாங்க, இந்த அவுட்சோரிங் மெத்தட் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய இழப்பு என்ன, அதனை குறித்து தான் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கங்களானது இதை குறித்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்சோரிங் முறைனா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அரசு பணிக்கு கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசுலேருந்து ஒரு அறிவிப்பானது வெளியிட்டிருந்தாங்க. அரசு நிறுவனங்கள் அனைத்திற்குமே தேவையான ஊழியர்களை இனி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சரிங்களா, தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம்தான் அனைத்து உறுப்பினர்களுமே அனைத்து பணியாளர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று ஒரு அறிவிப்பானது கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லோருடைய மத்தியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரவேற்கத்தக்க பகுதியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வேலை தமிழ் இருக்கேன்னு சொல்லி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் தகுதி தேர்வுங்கிறதையுமே ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்பை பெற்றது, மிகுந்த ஒரு உற்சாகத்தை அளித்திருந்துச்சு. அதனை குறித்து ஒரு சில தேர்வுகளுமே டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தியிருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சியினுடைய ஆனுவல் பிளானானது வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய வருடாந்திர கால அட்டவணை, சரிங்களா, இந்த வருடாந்திர கால அட்டவணையானது வெளியிட்டதில் இருந்து வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புகளும் தெரிவித்த வண்ணமே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வருடாந்திர கால அட்டவணையில் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 விதமான தேர்வுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகளை நடத்த போகிறாங்க. ஸோ அதுவுமே துறை ரீதியாக நடைபெறக்கூடிய தேர்வு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1700 சில்லறை தான். ஸோ கிட்டத்தட்ட 1800 காலி பணியிடங்கள் தான் ஒரு ஆண்டிற்கு என்ன செய்யப்படுறாங்க. குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணிக்காக வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை என்று வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி எடுப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் பேர் இந்த அரசு பணிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி இருப்பதாக வந்து எல்லோருமே எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிற கோச்சிங் சென்டராக இருக்கட்டும், ஸோ எல்லோருமே தெரிவிக்கக்கூடிய தகவலானது 3.5 லட்சம் அரசு காலி பணியிடமானது இருக்குது. ஸோ அப்போ ஒரு ரெக்கமெண்ட் மூலம் அனைத்து விதமான தேர்வுகளையுமே நீங்கள் நடத்துகிறீங்கங்கிற பட்சத்தில் குறைத்தது வந்து பார்த்திங்கன்னா 10,000 மேற்பட்ட காலி பணியிடங்களானது நம்ம என்ன செய்யணும், அறிவிப்பு இருக்கணும். ஸோ இந்த ஆண்டு வந்து வெறும் 1800 10 விதமான தேர்வுகள் மட்டும்னு சொல்லும் பொழுது எல்லோருக்குமே ஏற்படக்கூடிய சந்தேகம் என்ன, இந்த அவுட்சோரிங் மெத்தடு, சரிங்களா, அரசாணை எண் 115 139. ஸோ இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்களிடம் இந்த ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய அமைப்பை டிஎன்பிஎஸ்சியிடமிருந்து மறுத்து தனியார் நிறுவனங்களிடம் கொடுத்து அதிலிருந்து அரசு பணிக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்யக்கூடியது தான் இந்த அவுட்சோரிங் மெத்தடு அரசாணை எண் 115 139 தெரிவிக்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து அரசு ஊழியர்களை தேர்வு செய்கின்ற பட்சத்தில் என்ன பாதிப்பு ஏற்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு பிரச்சனை, 69% இடஒதுக்கீடு, சமூக நீதிக்கான இந்த இடஒதுக்கீடு 69% என்பது முறையாக கடைபிடிக்கப்பட மாட்டாது என்பதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர் சங்கங்களினுடைய குற்றச்சாட்டு. அதே இது இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த முறையை குறித்தும் இதை குறித்தும் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு என்று அரசு ஊழியர்கள் சங்கங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்பிஎஸ்சியினுடைய வருடாந்திர கால அட்டவணையை ஒரு டம்மியான போஸ்டாக இதை கொடுத்துருக்குறாங்க அண்ட் சொல்லியும் எதிர்ப்புகளானது அதிகமாக கிளம்புது. இது போட்டித் தேர்வுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை
ஏற்படுத்தக்கூடிய பகுதி. ஸோ தனியார் நிறுவனங்கள்னு சொல்லும்போது நம்மளுக்கு இதை ஒதுக்கீடு அரசு பணி என்ற கனவாகவே அது போயிடும், நனவாகாது அரசு பணி என்பதுங்கிறதுனால முதல் முறையாக எதிர்கட்சிகளும் இதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அரசு ஊழியர்கள் சங்கங்களினுடைய ஆய்வு கூட்டத்திலையும் இதை குறித்து தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துவோம் சொல்லி அறிவிப்பும் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த முறைகள் மாற்றப்பட்டு அனைத்துமே டிஎன்பிசிக்கு கொடுத்துருவாங்களா, இந்த டிஎன்பிசியினுடைய வருடாந்திர கால அட்டவணையானது வெளியிடப்பட்டாங்க. ஸோ அதை மாற்றம் செய்யணும், மாற்றி ரீ எக்ஸாம் பிளான் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மறுபடியும் உங்களுக்கு வந்து ரீ எக்ஸாமுக்கான ஏதாச்சும் ரீஷெட்யூல் கொடுக்குறாங்களா சரிங்களா, எக்ஸாமுக்கான ரீஷெட்யூல் கொடுக்குறாங்கன்றது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தான் நம்மளுக்கு அதை குறித்த தகவல்கள் தெரியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய செய்தி இதுதான், இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய வருடாந்திர அட்டவணை வந்து டம்மியாவதற்கு இந்த அவுட்சோரிங் மெத்தடு ஒரு காரணம்னு சொல்லி குற்றச்சாட்டு நடத்துகிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான எதிர்ப்புகள் உங்களுக்கு அரசியல் கட்சிகளிலிருந்தும் சரி அமைப்புகளிலிருந்து அரசு ஊழியர் சங்கங்களிலிருந்து எதிர்ப்பு இருப்பதன் காரணமாக டிஎன்பிஎஸ்சியினுடைய வருடாந்திர அட்டவணை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கருதப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி தான். ஸோ எது எப்படியாக இருந்தாலும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருங்க. ஸோ நம்மளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய செய்திகளையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனை குறித்த வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடைக்கிற பட்சத்துலேயும் நம்ம என்னச்சுவோம், நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய செய்தி இதுதான். இருப்பினும் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் பயிற்சியை தொடருங்கள், நல்லதே நடக்கும். முழுமையாக பயன்படுத்தி சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.